அண்ணாமலை கல்வியாளர் மிகுந்த நிதானமானவர் என சான்றிதழ் அளித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதேபேட்டியில் புதிய கல்விக் கொள்கை குறித்து விவாதிக்க தயார் என அண்ணாமலைக்கு அழைப்பும் விடுத்துள்ளார். சீமான் பாஜகவின் பி டீம் என திமுகவினர் ஒரு குற்றச்சாட்டை அடுக்குவது வழக்கம். காரணம், சீமானின் நடவடிக்கைகள் பாஜகவிற்கு ஆதரவானது என்பது அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு. இந்த விமர்சனத்தால் கோபமடைந்து சீமான் செருப்பை காட்டிய சம்பவம் கூட அரங்கேறியது. இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் ஒரே மேடையில் விவாதத்திற்கு தயாரா என அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்துவிட்டு அண்ணாமலை கல்வியாளர் நிதானமானவர் என சான்றிதழ் அளித்துள்ளார் சீமான். சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் ஆஜராகிவிட்டு வந்த சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்து அண்ணாமலை விளக்கி கூற வேண்டும் எனவும் இது தொடர்பாக ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் ஆபத்துகள் குறித்து பேச தாங்கள் தயார் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். அது விளக்கி சொல்லணும். இப்போ நான் கேட்குறேன்ல, ஒரு தர்க்க ரீதியாக அவர் ஒரு மேடையில் பேசட்டும், சரி நேருக்கு நேர் கூட தர்க்கம் செய்யலாம். அந்த கல்விக் கொள்கையில் இருக்கிற சிறந்த இது என்ன இதில் சிறப்பு இருக்குதுன்னு அவர் விளக்கி பேசணும். நாங்கள் அதுக்கு எதிர்கேள்வி வைக்கிறோம். இல்லை நாங்கள் கேட்குறது சும்மா 50 ரூபா வந்து அது வந்தாத்தான்லாம் பேசக்கூடாது. அது என்ன புதுசு இருக்குன்னு சொல்லுங்கள். அதே பேட்டியில் அண்ணாமலை செய்தியாளர்களிடம் ஆவேசமடைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான், அண்ணாமலை கல்வியாளர் மிகுந்த நிதானமானவர் என நற்சான்றிதழ் அளித்தார். செய்தியாளர்களின் கேள்விகள் அண்ணாமலையை கோபப்படுத்தியிருக்கும் என்றும், இருப்பினும் அண்ணாமலையின் கோபம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அதேவேளையில் கார்த்திக் கோபிநாத் கைதை வரவேற்று பேசினார் சீமான். கற்றவர் கல்வியாளர் ஒரு ரொம்ப நிதானமாக தான் பேசுகிறாரு. அவர்கிட்ட நான் நீண்ட காலமாக கவனிக்கிறேன், அவர் ஆவேசமும் ஒரு கோபமும் வந்ததில்லை. அந்த நேரத்தில் அந்த செய்தி அவரை ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி பேசிட்டார். அது தூரந்து பார்க்கும்போது பேசியிருக்க வேண்டாம்னு தோணுது. அவர் எந்த மனநிலையில் பேசினாருன்னு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களும் அப்படி கொஞ்சம் கவனமாக கையாளணும். அது வருத்தத்துக்குரியது தான். சாமி பேரில் கோயில் பேரில் அநியாயம் செய்யலாமா? ஏமாத்திருக்கிறாருன்னு தெரியுதுல்ல, மக்கள்கிட்ட காசு வேண்டியிருக்கார் கோயிலை புதுப்பிக்க போகிறோன்னு. அதுக்கு புதுப்பிச்சிருந்தாருன்னு அது கேள்வியே கிடையாது. இது இறை நம்பிக்கையும் அந்த இதில் பற்றும் கொண்ட மக்கள் தான் அதில் வழக்கை கொடுத்துருக்குறாங்க, அதன் பேரில் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை போய் ஐயா சுப்பிரமணிய சாமி போன்றவர்களும் அதுக்கு ஆதரவாக போட்டாங்கன்றாங்க, அண்ணாமலை போன்றவர்களும் அப்படி செய்கிறாங்கன்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, சாமி கோயிலும் இதே பேசிட்டுருக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல. சீமான் அண்ணாமலைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசி கொண்டிருக்க சீமானின் எந்த கேள்விகளுக்கும் அண்ணாமலை பதிலளிப்பதே இல்லை. ஏற்கனவே ஒருமுறை சீமான் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, சீமானின் பேச்சை ரசிக்கலாம், ஆனால் அதற்கு பதிலளித்து நேரத்தை வீணடிக்க கூடாது என கூறியது குறிப்பிடத்தக்கது. சீமான் அண்ணா பேசுறத ஏற்கனவே சொன்னது போல கேட்டுக்குங்க, ரசிச்சுக்குங்க, சிரிச்சுக்குங்க, போர் அடிச்சா கை தட்டிக்குங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. அது டைம் வேஸ்ட், உங்களுக்கும் டைம் வேஸ்ட், அது எனக்கு டைம் வேஸ்ட். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பாக்குறதுக்கு ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.